எவ்வளோ தைரியம்தான் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கேட்கும், ஏன் நீ மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கூடாதா? அதில் என்ன தவறு? ஆளுநர் ஹிந்தி படித்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? எல்லா ஸ்டேட்டும் ஒழுங்காக இருக்குது, நீங்கள் மட்டும் தான் ஹிந்தியை படிக்க மாட்டேங்கிறேன் அட்வைஸ் பண்ணுறாரு. ஐயோ, 67 தாளமுத்து நடராஜன் உட்பட மொழிப்பு தியாகிகள் பெரிய அளவுக்கு பிறந்து போராடி, கலைஞர் முதல் எல்லாருமே போராடி இந்தி எதிர்ப்புக்கு எதிராக நின்று செய்த மாநிலம் இன்னைக்கு கூகுளோட CEO-ஆக இருக்க சுந்தர் பிச்சைனே ஹிந்தி படித்த அவர் கூகுளுக்கு CEO ஆனார். ஹிந்தி படிக்காதனால்தான் ஆனார் அவர், அகிலத்தில் ஒழுங்காக படித்தனால்தான் அவர் CEO ஆனார். ஸோ இங்கே வந்து இருக்கிறவன், இங்கே இருக்கக்கூடிய மூளை, இந்த மூளை, இந்த சிஸ்டம், இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்கு. இந்த விஷயங்களுக்குள்ளே வந்து இந்த ஆரிய திணிப்பு என்பது வந்து பல்லவர் காலத்தில் கருவறைக்குள்ளே நுழையுது, அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் எல்லாம் வராங்க, இந்த சாதி நால்வர்ணம் எல்லாமே வருது, எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாமே தமிழ் மண்ணை பொறுத்த வரைக்கும் அந்நிய விஷயம்.